ஹலோ ஆல் வெல்கம் டு மெ சலம் சார் பிக் பாஸ் சொல்லுமே தமிழ்ல இப்போ தான் நிருப்போ சார் பாலோட ஃபைட் முடிஞ்சு அண்ட் இன்னைக்கு பிக்பாஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் கேப்டன்சி போர்டு கொடுத்து அதில் மார்க் போட சொல்லிட்டார் அண்ட் நிரப்பம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் உளர ஆரம்பிச்சிட்டார் கேப்டன் ரெண்டு நெருப்பு பாலா டாஸ்ல ஒழுங்கா பண்ணல ஒர்க் ஒழுங்காக பண்ணல அந்த வேலை பண்ணல அவர் டாஸ்ல இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி மார்க் போட்டிருக்கலாம் ஸோ அதுதான் கேப்டனோட வேலை பட் அதை பண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில பாலா தெரியும் பட் இங்கே பயப்படுறாருன்னு சொன்னது அப்படி டோட்டலாக அப்படியே கான்ட்ராக்டியாக இருக்கு எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணுற பாயிண்டை இங்கே வந்து கேப்டன்சி மார்க் டாஸில் வந்து இருக்காரு அது வேற இல்லை நேற்று தான் நிரூபா அண்ட் அனிதா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க பாலா இந்த மாதிரி அவரை பத்தி எதுனா சொன்னாலும் அதை எரேஸ் பண்ண பார்க்குறாருன்ட்டு அதை இங்கே வந்து தெரியாமல் உளறிட்டாரு Boop. இதை கேட்டதுக்கப்புறம் பாலா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அப்போ உனே வெளியில் எனக்கும் தான் தெரியும் உன்னோட மேட்டர்லாம் எடுத்துவிட்டா நாரிப்பேரும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்திட்டாரு அண்ட் நெருப்பும் அதை பரவாயில்லாமல் தைரியமாக கேட்டார் அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் இப்போ சொல்லுன்ட்டு பட் பாலா சொல்லலை அப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாரு அண்ட் பாலா மேக்ஸிமம் எதை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெளியில் ஏதாவது கேவலமாக நெருப்பு பண்ணியிருப்பாரு அப்படி இல்லைன்னா பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒன்று கேவலமாக பண்ணதா பாலா நினச்சிக்கிட்டு இருக்காரு அதான் அபிராமியோட இடுப்பு மேட்டர் ஸோ அப்படி நடக்காத எல்லா ஹவுஸ் மேஸ்டேன்னு சொன்னது ரொம்ப பெரிய கேவலமான விஷயம் ஸோ அதை கூட பாலா மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அண்ட் பால அண்ணிறப்பு ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அண்ட் தனியாக உட்காந்து பேசும்போது எல்லா உண்மையும் வெளியில் வரும்